பல குழந்தைகள் தங்கள் தாய் தந்தையரிடம் கோபம் கொள்கிறார்கள். ஏன் தங்கள் மீது அவர்கள் கோபம் கொள்கிறார்கள்? ஏன் அடித்தார்கள்? இதை போன்ற பல கேள்விகள் உள்ளன. ஆனால் இந்த கேள்விகளுக்கான பதிலும் மிக எளிமையானது. களிமண் எவ்வாறு பானையாகிறது என்று கண்டிருக்கிறீர்களா? மண்ணை கொண்டு பானையை உருவாக்கும் பொழுது அதன் வடிவமானது சரியாக இருக்காது. முதலில் பார்ப்பதற்கு அது மேடு பள்ளமாக தெரியும். அப்பொழுது அந்த பானையை கைகளால் தட்ட வேண்டியிருக்கும். அவ்வாறு செய்வதால் மட்டுமே அந்த பானைக்கு ஒரு அழகிய வடிவம் கிடைக்கும். பல மணி நேர முயற்சிக்கு பிறகுதான் அது அழகிய பானையாக மாறுகிறது. அதன் பிறகு அதில் சேகரிக்கும் நீர் உடல் மனம் இரண்டிற்கும் குளிர்ச்சியை தருகிறது. ஒரு சிறு குழந்தையும் இந்த மண்பானையை போன்றவன்தான். தாய் தந்தையர் குழந்தையை அன்பாக பேணி காக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை அந்த சிறு குழந்தை ஏதேனும் தவறு செய்யும் பொழுது கண்டிக்க தவறினால் அவன் நல்ல மனிதனாக மாறுவதில்லை. ஆதலால் மறுமுறை தாய் தந்தையர் உங்களை கண்டித்தால் அவர்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள். சற்றே சிந்தித்து பாருங்கள். அவர்களது அந்த ஒரு சொல்லில் உங்களது தவறு என்ன இருக்கிறது என்று.